மத் பரமகா. அவர் சொல்றார், மத் கர்ம கிருத்துனா ஒரு சர்வெண்ட் மாஸ்டருக்கு, ஒரு சர்வெண்ட் முதலாளிக்கு ஒரு சர்வெண்ட் வந்து கைங்கரியம் பண்ற மாதிரி மத் கர்ம கிருத்து. ஏன்னா ஒரு சர்வெண்ட் என்ன பண்ணுவான், முதலாளி வேலையை தானே பண்ணுவான். ஆனா அது போராது. ஏன்னா முதலாளி வேலைய முதலாளிக்காக பண்ண மாட்டான், தனக்காக தான் பண்ணுவான். முதலாளியுடைய வேலைய முதலாளிய அடையணுங்கிறதுக்காக பண்ண மாட்டான், அவன் வேற ஏதோ ஒரு ஐடியா வச்சிருப்பான். அதனால இங்க சொல்றார், மத் பரமாகான்னு சேர்த்துக்கோ அந்த கைங்கரியத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடைய வேண்டிய வஸ்து நான் அப்படிங்கறத மனசுல நிறுத்தி எல்லா காரியத்தையும் பண்ண. கோவிலுக்கு ஏன் போற, கிருஷ்ணன் பிரீத்தி ஆகும், அப்பதான் நான் கிருஷ்ணனை அடைய முடியும். ஏன் கீர்த்தனம் பண்ற, அப்பதான் கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான், கிருஷ்ணன் அடையறதுக்கு, கிருஷ்ணன் அடையறதுக்கு. அதனால சொல்றார், அகம் ஏவ பரமஹா பிராப்தவ்யத்வேன நிச்சிதோ நதுஹு ஸ்வர்காதியஸ்ய சஹா. நீ பண்ணக்கூடிய கர்மலாம் ஸ்வர்க்கம் அடையலாம், இல்லைனா பேர் வரலாம், புகழ் வரலாம். ஏதோ இந்த லோகத்துல எனக்கு ஒரு ஒரு பேர் புகழ் வரணும்னு நினைச்சு பண்ணாத, கண்ணன் அடையறதுக்காக பண்றேன்னு பண்ணு. மத் பரமஹா, இதைத்தான் நம்ம குருநாதர் பரம்ன்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் ஒரு அழகு கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஒரு மதுர கீதத்துல பாடுறார், ஒரே ஒரு தரம் முன்னால் வா கண்ணா நிச்சயமாய் மறுமுறை கேட்கவே மாட்டேன் கெஞ்சுகின்றேன் நானுமே கொஞ்சுகின்றேன் தஞ்சமடைந்தேனே தயை செய்வாய் முரணிதரா. அழகா சொல்றார், ஒரே ஒரு வாட்டி. எப்படி யார் இப்படி மண்ணாடுவா, ஒரு குழந்தை மண்ணாடும். அம்மா 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 ஒரே ஒரு வாட்டி சாக்லேட் கொடுமா, இன்னும் கேட்கவே மாட்டேம்மா, எப்படியோ வாங்கணும் அம்மா கிட்ட, மண்ணாடும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட மண்ணாடுறார் குருநாதர். அழகா சொல்றார், ஒரு வாட்டி என் முன்னாடி வா, உன்னை பார்க்கணும், விரகைய காங்கே உன்னை பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்போ பகவான் ரொம்ப ராங்கி பண்ணுவான். என்ன, இந்த நாரதர் சரித்திரத்திலேயே ரொம்ப அநியாயம். நாரதர் குழந்தையா இருந்தார், 5 வயசுல சாது சங்கம் கிடைச்சிருத்து, 5.5 வயசுல அவ அம்மா பரமபதிச்சுட்டார், வேற யாரும் கிடையாது அந்த குழந்தைக்கு, அலரணுமானா அனுகிரகம் மன்யமானஹா. பகவான் என்ன பண்ணாலும் அனுகிரகம்னு 5.5 வயசு குழந்தை நினைக்கிறது. இந்த மாதிரி பக்குவம் யாருக்கு வரும், அந்த குழந்தை இந்த சாதுக்களோட சங்கம் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது மட்டும் கிளம்பிடுத்தோம். ஏன்னா சாதுக்களும் கிளம்பிட்டா அவரும் இனிமே இங்க இருந்து என்ன பிரயோஜனம், கிளம்பிடுத்தோம். ஒரு காட்டுக்கு நடுவில் உட்காந்துன்னு தியானம் பண்ணுற நாரதர், அந்த தியானம் பண்ணும்போது மனோகல்பிதமாக தியானம் ஆரம்பிக்கிறது, சாட்சாத்காரத்தில் முடியறது, டப்புன்னு மறைஞ்சு விடுறான் பகவான். முதுவாக வந்து பட்டுன்னு போயிட்டான். உடனே ஓன அழற பொறல பகவான் ஆறுதல் சொல்கிறான், உனக்கு பக்குவம் இல்லை நாரதாங்கிறார். என்ன சொல்கிறான் தெரியுமா, உனக்கு பக்குவம் இல்லை அதனால நான் தர்ஷனம் கொடுக்க முடியாதுன்னு கொடுத்தது அப்புறம் சொல்கிறான். இது பகவான் புரிஞ்சிக்கவே முடியாது. அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். இப்போ யாருக்கு உயோகி, யாருக்கு தர்ஷனம் கொடுத்தா, யாருக்கு கொடுக்கல, ஒன்றும் புரியல. இதுக்கு பாஷையெல்லாம் படித்தாலும் புரியாது. பகவான் நாரதர் பார்த்தார், நீ இவ்வளோ ராங்கியா, சரி உன்னை நீ யாக்கோ, நின்ன சங்கியாக்கோ, நின்ன நாம சங்கீர்த்தன ஒத்தரே சாக்கோன்ற, எனக்கு நீயும் வேண்டாம், உன்னுடைய ரூபமும் வேண்டாம், ஏன்னா அது ராங்கி பண்ணும். ஒன்னே ஒன்னும் ரொம்ப எளிமையா என்ன வந்து வந்து விளையாடும் எது அப்படின்னா, உன் நாம சங்கீர்த்தனம் இருக்கே, உன் நாமம் வேற நீ வேறையா, உன் நாமமே போரும்ட்டார் புரந்தரதாஸ். நாரதர் தானே, அதனால அதுல இருந்து அவர் ஆரம்பிச்சு, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் பாடிண்டே இருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு, டக்குன்னு அவர் சரீரம் எடுத்து பிரம்மாவுடைய குழந்தையா பிறந்தார். பாகவதத்தை உபதேசம் வாங்கிட்டார் அப்பா கிட்ட. இப்போ வந்து பகவானே ஒரு வீணியை கொடுத்துட்டான். அவன் சொன்னா துணைக்கு வேணா ஒருத்தர் அனுப்பிட்டான்னார். ஏன்னா பயமா இருக்குமேண்ணா, நீங்க அனுப்பிச்சாதான் பயம்ன்னு. ரெண்டாவது ஆள் இருந்தாதானே பயம், சாமன் தனியாவே விட்டுடுங்கண்ணா, நல்ல புத்திசாலி அந்த நேரத்தை. உடனே அவர் சொன்னார், சரி துணைக்கு தேவதத்தாம் இமாம் வீணா ஒரு வீணையை கொடுத்தாராம். ஸ்வர பிரம்ம பூஷ் அழகா வாஸ்டின்டே அவர் மாட்டுக்கு நாராயண நாம சொல்லு. இப்போ என்ன ஆச்சுன்னு வியாசர் கேட்குறார். அப்போ சொல்கிறார், அதை ஏன் கேட்குறேன், ஒரு பாட்டை முடிக்கிறதுக்குள்ளே ஜில்லுன்னு வந்து நிற்கிறான், வீணையை டொயனால் வந்து நிற்கிறான், ஆகுத இவமே சீக்கிரம். இன்னும் பகவானை பார்த்து கேட்குறான் நாரதர், இப்போ என்ன அவசரம், ஏன் வந்து நிற்கிறீர், கொஞ்சம் நான் போகணும் பஜனைக்கு, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, என்ன ஏன் பார்க்க, நீ கூப்பிட்டே என் பேரை, உன்னை கூப்பிடலை உன் பேரை தான் கூப்பிட்டேன். அப்படி ராங்கி பண்ண பகவான் தியானம் பண்ணால் ராங்கி பண்ணுவான், நாம சங்கீர்த்தனம் பண்ணா வளைய வளைய வருவான் பகவான் இல்லையா.
அதனால இங்கே அவர் சொல்கிறார், ஒரே ஒரு வாட்டி வாக்கண்ணா ரொம்ப ராங்கி பண்ணாதேன்றார். இந்த நாரதர் ராங்கி ஞாபகம். இப்போ பரம் அப்படிங்கிற விஷயத்தோட மூணு என்ன சொல்கிறது, மூணு பாஷ்யங்களா, மூணு ரசம்னு சொல்லட்டா காட்டுறேன் பாருங்க. உனக்கும் ஆணையிட தெய்வம் தான் உண்டோ அல்லது உன்னை போல் வேறொரு தெய்வம் தான் உண்டோ, உன்னை விட்டால் எனக்கு வேறு தெய்வம் தான் உண்டோ, கண்ணா கண்மணியே என் கண்ணாயா. மூணு விஷயம் கூப்பிடுறாரு பகவான். இப்படி கூப்பிட்டா ஏன் வரமாட்டாங்க அண்ணன், இவ்வளோ கொஞ்சிக்கிறேன்னாரோன்னு கொஞ்சரார், கெஞ்சிக்கிறேன்னார் கெஞ்சரார். அவர் சொல்கிறார், உனக்கும் ஆணையிட தெய்வம் தானுண்டோ மத் பரமஹா. பரமஹான என்ன அர்த்தம், சுப்ரீம் டெய்ட்டின்னு அர்த்தம். பகவானுக்கும் ஒருத்த ஆணையிட ஒரு ஆள் இருந்தான்னா பரமஹான்னு சொல்ல முடியுமா, அவர் பரமம் ஆயிடுவார். அதனால அந்த பரமஹா அப்படின்ற அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு சொல்றார். ஏன்னா மத் பக்தஹா மத் பரமஹா மத் கர்மகிருத் இங்க சொல்றார், நீ முன்னாடி வா. அதனால நான் எதுக்கு இப்போ உன்னை கெஞ்சுறேன்னா, ஸ்வர்காதி எல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், உன் தர்சனம் தான் வேணும் எனக்கு. அதுதானே கேட்கறான் பகவான் திரஷ்டும். அதனால அப்ப சொல்றார், ஃபர்ஸ்ட் பரமஹா அப்படின்னா பகவானுடைய மகிமை, மகிமனால பரமவனா இருக்கான். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை சார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், அவர் மேலே யாரும் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது பரமனுக்கு சொல்றார், உன்னை போல்வே தெய்வம் தான் உண்டோ, கண்ணன் மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க பார்த்துருக்கேன், என்னவனாலும் நீங்க சொல்லுங்கோ அது கண்ணன் கிட்ட அந்த குணம் இருக்கும். சௌலபியம் உள்பட, பிரேமம் உள்பட, எந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டிஸ் ஆஃப் பகவான் என்னன்னு தெரியுமா சொல்றா, லோகத்தையே படைக்கிறது இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன பிரயோஜனம். கிரேட்டஸ்ட் குவாலிட்டி என்னன்னா நீர்மை. ஆழ்வார்கள் அனுபவிக்கக்கூடிய பகவானுடைய கல்யாண குணங்கள்ல அப்படி மேல நிக்கிறது எதுனா நீர்மை. நீர்மைன்னா சிம்பிளிசிட்டி, சௌலபியம். எந்த அளவுக்கு கண்ணன் சௌலபியம் அப்படின்னா, ஆழ்வார் சொல்றார், அதை பெரியவாச்சான் பிள்ளை பாஷ்யத்துல சொல்றார் வியாக்கியானத்துல, போகிற போக்கில் இடித்து செல்லும் அவதாரம் அப்படின்றார். எல்லாம் கண்ணன் வர்ற நகரம் நகரும் எல்லாம் நகர்றா, ஏன் என்னை பார்த்து எல்லாரும் இப்படி ஓடுற, என்னை பார்த்து அவசர மாதிரியா இருக்குன்னு போக போல எப்படி இருக்க அப்படின்னு இடிச்சுட்டு போவானா, மேல படாதீங்கன்னு இல்லாம. ஏன்னா நீர்மை, நீர்மை. ரோட்ல போயிட்டு இருக்கான், ஒத்தி சந்தனத்தை கொடுக்கிறார், அவனுடைய ஒரு வஸ்திரத்தை எழுக்கிறான், அவளுக்கும் தான் கிருப்பை பண்றான். இந்த மாதிரி ஒரு பிரேமை, இந்த மாதிரி அவன் ஒரு நீர்மை யார்கிட்ட கிடைக்கும், உன்னை போல் வேறு தெய்வம் தான். அவனுடைய மாதுரியம்னு சொல்லக்கூடிய, இனிமைன்னு சொல்லக்கூடிய நீர்மையில பரமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பரம நீர்மை நீங்க வேற எந்த அவதாரத்திலையும் பார்க்க முடியாது. அப்படிதான் இருக்கான் நம்ம கண்ணன், நீர்மை. உன்னை விட்டால் அனன்ய நிஷ்டைன்னு சொல்றோம் இல்லையா, உன்னை விட்டா எனக்கு வேற தெய்வமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அபிமானத்தினால பரம். அந்தந்த பத்னிக்கு அந்தந்த புருஷன் பரம் தானே, அதனால பரம்ன்ற விஷயம் மூணா காட்டு. பரம்ன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவன் மகிமையினால பரம், ரெண்டாவது அவனுடைய கல்யாண குணங்கள்னால பரம், மூணாவது எனக்கு இஷ்டம் எனக்கு ஆசிரியம்ங்கிறதுனால பரம். இந்த மதுரை கீதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 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 சாஸ்திரம் மாதிரி, அது ஒரு பிரேம சாஸ்திரம். அதுல மூணு வார்த்தையில கூப்பிடுறார் கண்ணா. இந்த வார்த்தை ஆழ்வார்கள் எப்போ யூஸ் பண்ணுவார்னா, பரத்தை காட்டுறதுக்கு, மகிமையை காட்டுறதுக்கு கண்ணானே கூப்பிட்டுருக்கார். எந்த ஆழ்வார்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், அந்த கருத்த மனம் ஒன்றும் வேண்டா கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. பொலிக பொலிகன்னு வரக்கூடிய பத்துல நம்மாழ்வார் பாசுறோம், கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை, உன்னை ஆணையிட தெய்வம் தான் உண்டோ. கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லைங்கிறதுனால முதல்ல கண்ணனை கூப்பிடும்பொழுது மகிமையை வச்சு கூப்பிடுறார் கண்ணா. போறல, எவ்வளோ இனிமையா இருக்கான், எவ்வளோ சௌலபியமா இருக்கான், தைரியமா கண்மணியே. கெஞ்சறது போயிடுத்து, இப்போ கொஞ்சறது ஆரம்பிச்சுடுச்சு. கண்மணியே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, உன்னை போல் வேறு தெய்வம் தான் உண்டோ, இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்காடாக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியே
அப்புறம் உன்னை விட்டால் எனக்கு வேற தெய்வம் இல்லைங்கிறதுனால இங்க என்ன சொல்றாருன்னா, என் கண்ணாளா, அபிமானம், என்னுடைய கண்ணன் நம் பெருமாள் எம்பெருமான் அப்படின்னு இருக்கணுமானா, அதனால உன்னை விட்டால் எனக்கு வேறு தெய்வம் தான் உண்டோன்ற அபிமானத்தை காட்டுறதுக்காக என் கண்ணாள ஒரே ஒரு தரம். இதுதான் பக்தி, எவ்வளோ இனிமையா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு கீதையை அப்படி வச்சுட்டு பாகவத்தை வச்சுட்டு நம்ம குருநாதருடைய கீர்த்தனங்கள் அப்புறம் பெரியவாள்லாம் பண்ணக்கூடிய இதெல்லாம் வச்சுட்டு அது அனுபவம், ஜாலியாக இருக்கலாம். இது என்ன கஷ்டமாக இருக்குது, விரதம் மாதிரியாக இருக்குது இது.